ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹெட்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம சினிமா பெட்டியில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கும் சீமராஜா படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சீமராஜாவோட ஆடியோ லான்ச் வந்து மதுரையிலேருந்து ஒரு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மதுரையில் ஒரு பெரிய திருவிழா எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு வந்து சீமராஜாவோட ஆடியோ லான்ச் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. பட் ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி தான் அந்த மதுரை மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீமராஜாவோட டீசர், அதாவது இந்த படத்துக்கு கதை இதுதான் இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸிங் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்டு சமந்தா, சூரியனா. இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து ஒரு வில்லி கேரக்டர் இல்லையா இல்லை மாமியார் கேரக்டர் நடிச்சிருக்காங்களான்னு தெரில. நம்ம அப்போ இருக்கிற ஹீரோயின், அழகான ஹீரோயின் சிம்ரன் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நெப்போலியன் நடிச்சிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது தான் அவர் நடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து மியூசிக், அதாவது நம்ம டி இமானன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராம்க்கும் சரி சிவகார்த்திகேயனும் சரி, இந்த படம் வந்து மூணாவது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கடுத்து ரஜினி முருகன், இப்போ வந்து சீமராஜா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தோடைய கதை இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம டீசர் பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ண முடியும். அதாவது இந்த டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் சீனில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நாற்று நடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போது ஒருவேளை வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவரோ இந்த படத்தில் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. பட் ஆனால் அடுத்த ஷாட்டில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஹெலிகாப்டர்லேருந்து ஃபாரின்லேருந்து இறங்கி கோட் ஷூட் ஆள் போட்டாடி ஆடி தோலாதாடி நடந்துடுறாரு. அந்த சீனை பார்க்கும்போது ஒருவேளை விவசாயம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் டீசரில் வந்து ஃபஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பரம்பரை ஸ்டோரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துருக்க படம் தான் இந்த படம். ஒரு பரம்பரையே ஒரு விவசாய பரம்பரையா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து இதில் கெஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 50% வந்து கண்டிப்பாக அதில் வந்து விவசாயம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற படங்கள், ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விவசாயம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விவசாயம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு தனி மரியாதை இருக்க தான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொன்ராம் படத்தில் சரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா, வருத்தப்படாத வாலிப்பிரசங்கமும் சரி ரஜினி முருகனும் சரி, இப்போ இருக்கிற மியூசிக்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அதாவது இந்த ஓப்பனிங் சாங்கு, இந்த நடுவில் ஒரு லவ் பிஜிஎம் அண்ட் ஒரு ஃபேமிலி கேரக்டர், அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அவங்களோட டீம் வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை வந்து எல்லாருமே போயிட்டு தேட்டரில் பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எல்லோரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு படம் அப்படின்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்க டீமுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை போயிட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தோடைய கதை என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ட்வைன் அப்படின்னு சொல்லி பிரஸ் பண்ணுங்க.